உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். மக்களுக்காகவே ஒத்துழைப்பு தவிர கூட்டு சதியல்ல. நாட்டையும் மக்களையும் இக்கட்டான சூழலில் இருந்து மீட்கவே பக்கத்தான் ஹரப்பான் அரசாங்கத்துடன் ஒத்துழைப்பை நல்கியுள்ளதே தவிர கூட்டு சதிக்காக அல்ல என்று எதிர்க்கட்சித் தலைவர் டத்தோஷி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். மத்திய அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாலும் சரிபார்த்து சமநிலைப்படுத்தும் எதிர்க்கட்சியாக பக்கத்தான் ஹரப்பான் தனது பங்கை தொடர்ந்து வகிக்கும். எதிர்க்கட்சி கூட்டணி தனது பங்கிலிருந்து விலகவில்லை. அரசாங்கத்தின் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் அது துணை போகும் என்ற கூற்றுக்கு இடமில்லை. தான் ஸ்ரீ முஹிடின் யாசினுடன் இணைந்து பணியாற்றுவதற்கான இதே போன்ற வாய்ப்பை பக்கத்தான் நிராகரித்தது. முன்னாள் பிரதமர் கொடுத்த வாக்குறுதிகளை நாங்கள் ஆதரித்து அரசாங்கத்தை சட்டப்பூர்வமாக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை இழந்த பின் விடுக்கப்பட்ட நேர்மையற்ற கோரிக்கை என்பதால் நிராகரிக்கப்பட்டது. கோவிட்டுக்கு எதிரான போராட்டத்தை வலுப்படுத்துதல், நிர்வாக மாற்றம், நாடாளுமன்ற சீர்திருத்தம், நீதித்துறையின் சுதந்திரம், சபா சரவா அந்தஸ்தை மதிக்கும் 1963 மலேசிய ஒப்பந்தம் மற்றும் ஒரு சிறப்பு குழுவை நிறுவுதல் ஆகிய 6 திட்டங்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பதை டத்தோஷி அன்வார் நாடாளுமன்றத்தில் தெளிவுபடுத்தினார். தீ விபத்தில் திவ்யா பலி. ரவாங் கம்போங் பாரு குண்டாங்கில் உள்ள தமது வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் 19 வயதுடைய திவ்யா பரிதாபமாக உயிரிழந்தார். நேற்று காலை நிகழ்ந்த இச்சம்பவத்தில் திவ்யா 80 விழுக்காடு தீப்புண் காயங்களுக்கு இலக்காகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவருடன் வீட்டில் இருந்த 3 வயது தம்பி விஷ்ணு தீப்புண் காயங்களுடன் காப்பாற்றப்பட்டதாக ஸ்லேங்கூர் தீயணைப்பு படை இயக்குனர் நுரசாம் தெரிவித்தார். தீச்சம்பவம் ஏற்பட்ட நேரத்தில் அவர்களின் பெற்றோர் வேலைக்கு சென்றிருந்ததாக கூறப்பட்டது. தீப்புண் காயங்களுக்கு இலக்கான 3 வயது சிறுவன் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களின் உதவியோடு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அதோடு தீ ஏற்பட்டதற்கான காரணம் கண்டறியப்பட்டு வருவதாக நூராசாம் கூறினார். தீ விபத்தில் அன்பு மகள் திவ்யாவை இழந்திருக்கும் பெற்றோருக்கு ஸ்லாயாங் நாடாளுமன்ற உறுப்பினர் வில்லியம் லியாங் நேரில் சென்று அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டார். அதோடு அவர்களுக்கு வேண்டிய உதவிகள் உடனடியாக வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மெத்தனால் ரசாயன கசிவு, 100 பேர் இடமாற்றம். ஜொஹூர் கம்போங் பாரு ஸ்ரீ அமான் வீடமைப்பு பகுதியின் அருகில் உள்ள ஆற்றில் மெத்தனால் ரசாயன கசிவு ஏற்பட்டதால் குடியிருப்பாளர்கள் 100 பேர் உடனடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். நேற்றிரவு 10:30 மணியளவில் சம்பந்தப்பட்ட ஆற்றில் இருந்து வீசிய ரசாயன கசிவை சுவாசித்த 2 பெண்கள் மயக்கமடைந்தனர் என்று மாநில தீயணைப்பு மற்றும் ரசாயன பிரிவின் தலைவர் சைஃபுல் சஃபார் கூறினார். இச்சம்பவத்தை தொடர்ந்து குடியிருப்பாளர்கள் தற்காலிகமாக வேறு இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மயக்கமடைந்த பெண்கள் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அந்த ஆற்றில் மெத்தனால் ரசாயன கசிவு ஏற்பட்டுள்ளதால் குடியிருப்பாளர்கள் நச்சுத்தன்மை கொண்ட காற்றை சுவாசித்துள்ளனர் என்பது முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. ஆற்றிலிருந்து 300 மீட்டர் தூரம் வரையில் பெட்ரோல் வாடை பலமாக வீசியதைத் தொடர்ந்து ரசாயன கசிவு விவகாரம் தெரியவந்ததாக சைஃபுல் சஃபார் கூறினார். வீட்டில் போதைப்பொருள் தயாரிப்பு, 7 பேர் கைது. நிபுங் தபால் சிம்பாங் அம்பாட் வட்டாரத்தில் உள்ள சொகுசு அடுக்குமாடி வீடொன்றில் போதைப்பொருளை தயாரித்து வந்த 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்றிரவு 7:30 மணியளவில் சம்பந்தப்பட்ட வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது இந்த நடவடிக்கை முறியடிக்கப்பட்டது. 184,000 வெள்ளி பெறுமானமுள்ள பல வகையான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக பினாங்கு மாநில போதைப்பொருள் குற்றப்புலனாய்வு பிரிவின் தலைவர் முஸ்தபா கமால் கனி அப்துல்லா கூறினார். அந்த வீட்டில் 2 ஆடவர்கள் போதைப் பொருளை தயாரித்துக் கொண்டிருந்தனர். போலீசார் நடவடிக்கையில் இறங்கியதும் அவர்கள் சிக்கிக் கொண்டனர். அந்த வீட்டிலிருந்து 180,000 வெள்ளி பெறுமானமுள்ள 13.6 கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் 7 கிலோகிராம்
கெஃபின் வகை போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அதைத் தொடர்ந்து சுப்ராங்புராய் வட்டாரத்தில் 3 இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் இக்கும்பலின் தலைவர் உட்பட 5 கைது செய்யப்பட்டனர். கடந்த 3 மாதங்களாக இக்கும்பல் போதைப் பொருட்களை தயாரித்து அதனை இதர மாநிலங்களுக்கு விநியோகம் செய்து வந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 6 ஆடம்பர கார்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. தற்போது மேல் விசாரணைக்காக அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக முஸ்தபா கமால் கூறினார். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.